பாரபட்சம் காட்டுபவர்கள் மேல் எனக்கு வெறுப்பாய் வருகிறது, தவிர்க்க ஏதாவது உபாயம் உண்டா? தவிர்க்க முடியல, எப்படி தவிர்க்கிறது அப்படின்றது இன்றைக்கான கேள்வி. ஆக்சுவலா பாரபட்சம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சமபாவனையில இல்லாம இருக்கிறது அப்படின்னு அர்த்தம், சரியா? சமபாவம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையுமே சமமாக நேசிக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். நேசித்தல மட்டும்தான் சமமாக இருக்க முடியுமே தவிர, நம்ம நடந்துக்கிறதுல சமமாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்க முடியாது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அப்போது பாரபட்சம் காட்டுறது தப்பாக ரைட்டானா? தப்பு தான், 100% தப்பு தான், அதில் ஒன்றும் டவுட் இல்லை. பட் ஃபர்ஸ்ட் பாரபட்சம்னா என்னன்னு தெரியணும் இல்லை? என்னன்னு புரிஞ்சுக்கும் போது நீங்கள் ஃபிசிக்கலாக ஆக்ஷனை வச்சுக்கிட்டு பாரபட்சத்தை பார்க்கக்கூடாது. ஸோ மனசில் அவங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த லவ் டு ஆல், எல்லாத்தையும் ஈக்குவலாக லவ் பண்ணிட்டு இருக்கானா அப்படிங்கிற அந்த பேசிஸை வச்சு தான் நம்ம வந்து இவன் பாரபட்சத்தில் இருக்கிறானா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும் என்ற ஃபஸ்ட்டு திங்கை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா நீங்கள் ஒரு சொல்லுற அந்த எல்லா எக்ஸாம்பிள்ஸ்லையுமே அதுதானே வருது. ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா, ஒரு தாய்க்கு 4 குழந்தை இருக்குது. ஒரு குழந்தைக்கு அவளே வந்து பிசைஞ்சு ஊட்டி விடுவா, இன்னொரு குழந்தைக்கு பிசைஞ்சு மட்டும் கொடுப்பா, இன்னொரு குழந்தைய டேய் சட்டியில் இருக்கு சாதம் எடுத்து போட்டு சாப்பிட்றா அப்படின்வா. ஸோ அது பாரபட்சமா? இல்லையே, அவ்வளோ சின்ன குழந்தையாக இருக்குது, இதுக்கு நான் தான் பிசைஞ்சு ஊட்டணும். கொஞ்சம் வளர்ந்துடுச்சு, அது பிசைஞ்சு கொடுத்தா சாப்பிட்டுடும், இன்னும் நல்லா வளர்ந்துட்டான், மேக எடுத்து போட்டு சாப்பிட்றான்னா சாப்பிட்டுப்போம். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல பாரபட்சம்னு சொல்லக்கூடாது. இந்த மெச்சூரிட்டி, அவங்களுடைய மெச்சூரிட்டியை புரிஞ்சுக்கிட்டு அவங்க அன்பை காட்டுறாங்க. சம்மா தான் அன்பை காட்டுறாங்க, அன்பில் எந்த குறையும் இல்லை. பட் பேஸ்ட் ஆன் தட் அண்டர்ஸ்டாண்டிங் வி கிவ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட். ஸோ தட் இஸ் நாட் அ லவ். ஸோ இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சொல்கிறேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி இடங்கள்ல நம்ம எங்கே மிஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அவங்களுடைய மேலோட்டமான ட்ரீட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு, இந்த ஃபிசிக்கல் ஆக்ஷனை வச்சுக்கிட்டு அவங்க வந்து பாரபட்சம் காட்டுறாங்கன்னா சொல்லக்கூடாது. அவங்களுடைய இன்டென்ஷன் என்னவா இருக்குன்னு நம்மளால் தெரிஞ்சிக்கவே முடியாது. ஸோ தேர்ஃபோர் இன்டென்ஷனை வச்சு தான் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, சரியா? நெக்ஸ்ட்டு, இன்டென்ஷனே தெரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு நல்லா தெரியுதுங்க, அவங்க மனசே கரப்ஷன் தாங்க, அவங்க வேணும்னே பண்ணுறாங்கங்க அப்படின்னு எல்லாம் தோணும்ல, அப்போ எப்படி எடுத்துக்கிறது? ஸோ நமக்கு தெரியலை அப்படின்னா தெரியலன்னு ஈஸியாக எடுத்துகிட்டு ஒதுங்கிறது பெஸ்ட்டு. எனக்கு தெரியுது நல்லா, அந்த மாதிரி ஆட்கள்லாம் பார்க்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வருது இல்லை, அப்படி நான் எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லும்போது, சரி, ஹாவ் காட் அ டன்ஸ் ஆஃப் நாலேஜ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக்கலி சந்தோஷமோ துக்கமோ உங்ககிட்ட தான் இருக்கு. நீ வந்து எதையோ ஒன்று எதிர்பார்த்துருப்ப, அது நடக்கலை அப்படின்னவனே நீ கஷ்டப்படுற. ஏங்க, நீ முதல்ல சமபாவனையில் இருக்கான்னு மட்டும்தானே நம்ம பார்க்கணும். உலகத்தில் இல்லைங்க சமபாவனையில் இருக்கணும் இருப்பானா அப்படிங்கிறது நமக்கு என்ன தலையெழுத்தா? வை டு யூ எக்ஸ்பெக்ட் தட் எவ்ரி ஒன் ஷுட் பி இன் அ சமபாவனா? பட் பேசிக் ஸ்பிரிச்சுவல் பிரின்சிப்பிளே சமபாவனையில் இருக்கிறது தான். ஒவ்வொரு நாளும் 10 வருஷமாக உட்காந்து சத்சங்க அட்டன் பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் நம்ம சமபாவனைக்கு வர முடியல. நல்லவனையும் கெட்டவனையும் சமமாக நேசிக்க முடியல. நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் சமமாக வந்து ஃபிசிக்கலாக ட்ரீட்மெண்ட் கொடுங்கன்னு சொல்ல வரல, பட் சமமாக நேசிக்க முடியல இல்லை. ஸோ வென் வி ஆர் செல்ஃப் இஸ் நாட் ஃபிட் என்னஃப் அப்படிங்கிறப்போ, வை யூ ஆர் அன்னெசரி பிளேமிங் அதர்ஸ்? வென் யூ நீ ஒருத்தர் பாரபட்சமாக பார்க்கும்போது, ஆமாம் நம்ம என்ன அந்த கிளிச்சமாக்கும், நமக்குள்ளேயும் தானே வருது, கல்லையும் மொன்னையும் மண்ணையும் பொன்னையும் சமமாக பார்ப்பான் ஞானி, அந்த அளவுக்கு வந்துட்டோமா? ஒரு பணக்காரனையும் ஏழையும் நீ ஒன்றா பார்க்குறியா? நீ முடியல இல்லைங்க. அப்போ ஒருத்தன் அவமானப்படுத்துகிறான், ஒன்று ஒருத்தன் வந்து புகழ்கிறான், இவங்க ரெண்டு பேர் நீ ஒன்றா பார்க்க முடியுமா? ஒருத்தன் புகழ்கிறான், ஒருத்தன் அவமானப்படுத்துகிறான், ரெண்டு பேரையும் சமமாக தான் நினைச்சிக்கணும், அதுதானே சமபாவனா? அப்படியெல்லாம் சொல்லலையே. சமபாவனா அப்படியெல்லாம் அப்படியெல்லாம் இந்த கீதையில் அதுதான் திருப்பி திருப்பி சொல்லியிருக்கு. நட்டு தண்ணீர் வார்த்த விவசாயிக்கும் கோடலி கொண்டு வெட்ட வருபவனுக்கும் ஒரே மாதிரி நிழலை தரும் மரத்தை போல, ஞானதேவர் சொல்லியிருக்காரு. ஸோ சூரியனோ மலையோ பூமியோ பஞ்சபூதங்களோ இவருக்குமே எந்த அளவுக்கும் பாரபட்சமே இல்லாமல் அப்படி காட்டி கொண்டிருக்கிறது, அப்படி நம்ம முதல்ல வாழ்ந்துட்டோமா? நம்ம 100 நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் பேதம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். நான் பேசுகிறத ஃபிசிக்கல் ட்ரீட்மெண்ட்லேயே சொல்லலை, மனசளவில் நேசிக்கவே முடியல இல்லைங்க. ஸோ ஃபஸ்ட் அதை ரியலைஸ் பண்ணணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மக்கிட்ட 1000 குற்றம் வச்சுக்கிட்டு நம்ம வாட் இஸ் த ரைட்ஸ் வி ஹேவ் டு பிளேம் அதர்ஸ்? புரியல. இல்லை காலையில் ஒருத்தர் ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்குறாரு, கடந்த 10 நாட்களாக வேதனை உச்சத்தில் இருக்கின்றேன்,
நொந்து நூலாகி கொண்டிருக்கிறேன் எரிமலையில், அப்படி அதில் உட்கார வச்ச மாதிரி இருக்கு. என்னையா பிரச்சனை உனக்கு? என் மனைவி வேறொருவனுடன் தொடர்பில் இருப்பதை தெரிந்து கொண்டேன். ஆ, இதுக்கு என்ன இப்போ என்ன எப்படி கேட்டீங்க? என்னை ஏமாற்றிவிட்டாள் என்பதை என்னால் ஜீரணிக்கவே முடியவில்லை. அவர்கிட்ட நான் சொன்னேன், நீங்க ரொம்ப பியூரா இருக்கீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு. என்ன என்ன இப்போ என்ன போய் கேட்குறீங்க அப்படின்னாரு. அம்மா, உன் மனசுக்குள்ள உன் மனைவியை தவிர வேற எந்த பொண்ணையும் நீ நினைக்கவே இல்லையா? நினைச்சிருக்கேன். எத்தனை நடிகைகள் நினைச்சிருப்பேன், எத்தனை பொண்ணு ரோட்டில் போகிற வர்ற பொண்ணுங்களை நினைச்சிருப்பேன், மனதுக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சிருப்பேன். இல்லை, அது முடிச்சிருக்கேன். இல்லை, அவள் வந்து உட்காந்து புலம்பிகிட்டா இருக்க முடியும்? சி, என்னை ஏமாத்திட்டாரு, என்னை வந்து இப்படி பண்ணிட்டாரு, மனதுக்குள்ளே வேற எவனையோ வச்சுக்கிட்டு எங்கிட்ட வர்றாரு அப்படின்னு அவ சொல்லவா? அப்படி சொல்ல ஆரம்பித்தா உலகத்துள்ள எல்லாமே இதை சொல்லிட்டு இருக்க வேண்டியதான். அப்படி ஏன்டா நீ பெருசாக எடுத்துக்கிற? உலகமே அப்படித்தானே இருக்கு, எல்லாருமே அப்படி பார்த்தா கரெக்டுன்னு தானே? நானும் கரெக்டுன்னே வச்சுக்கோ. உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது ஃபஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ரியாலிட்டிமா. நீ என்னமோ பெரிய உத்தம புத்திர மாதிரியும் அவள் வந்து ஏதோ தப்பு பண்ணிட்ட மாதிரியும் நினைக்கிறதுனால தான் எவ்வளோ வலிக்குது உனக்கு. ஃபஸ்ட் ரியலைஸ் யுவர் ஃபால்ட். நம்மகிட்டயே ஒரு குப்பை இருக்குது, அந்த குப்பையை தானே அவளும் வச்சிருக்கான்னு பார்த்தா தான் உன்னால் நிம்மதியாக இருக்க முடியும். இல்லைன்னா அந்த எரிமலை வெடிச்சுக்கிட்டே தான் இருப்போம் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. சரியா? ஸோ ஃபேக்ட் தானேங்க. பாரபட்சத்தை பார்த்தா என்னால் பொறுத்துக்க முடியல. ஞானி ஆகிட்டியா? ஞானிக்கு மட்டும்தாங்க பாரபட்சம் இல்லாமல் எல்லாத்தையும் சமமாக லவ் காட்ட முடியும். பொறுத்துக்க முடியலன்னு சொல்லிட்டேனாலே உன்னால் பாரபட்சத்தில் தான் இருக்கேன். அப்போது பாரபட்சம் பார்க்குறவனையும் பாரபட்சம் பார்க்காம இருக்கிறவனையும் உன்னால் வந்து சமமாக பார்க்க முடியல. அப்போ நீ தான் பாரபட்சம் காட்டுற. அப்போ நீ பண்ணுற குற்றத்தை இன்னொருத்தன் பண்ணுறான் அப்படின்னா அப்போ நீ உன்னை மட்டும் ஏற்றுக்கல. இல்லை, உன்னை நீ என்ன அப்படியே ஜீரணிக்க முடியல என்ன சொல்லிட்டு இருக்க? சி, நான் இப்படி வாழ்கிறேனே அப்படின்னு நான் சொல்லிட்டுருக்கேன். தெரியல, நீ எப்படி தெரியாமல் பாரபட்சத்தில் இருக்கியோ அப்படித்தான் அவனும் பாவன் தெரியலப்பா. அறியாமையில் பாரபட்சத்தில் இருக்கான்னு பார்க்க வேண்டியதானப்பா. ஸோ வென் சமணே சுவைனா ஏங்க, அவனுக்கு நீங்கள் பகவத்கீதை படிச்சுக்கிட்டே நீங்கள் இப்படி இருக்கீங்க. அவன் பகவத்கீதையே பாவம் படிச்சிருக்க மாட்டான். அவனுக்கு பாரபட்சம்னா இதுதான் லைஃப்னு நினச்சிட்டு இருப்பான். அவன் பாவம் அறியாமையில் பண்ணிட்டு போகிறான்னு நினைக்க வேண்டியதானே. அப்படியே உங்கள் கண்ணுக்கு அது பாரபட்சமாக தெரிஞ்சால் கூட பார்க்க மாட்டமே கதம். சரியா? ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள் திங். இதெல்லாம் நம்மக்கிட்ட குறைய வச்சுக்கிட்டு அடுத்தவங்ககிட்ட குறைய பார்த்துட்டு இருக்கிறது அப்படின்றது அதுவும் நீங்களே சொல்லிட்டீங்க. ஸோ நம்ம பாரபட்சத்தில் இருந்தால் தான் அடுத்தவங்க பாரபட்சமாக பார்ப்போம். ஏன்னா ஞானியின் கண்களுக்கு எல்லோருமே ஞானிகளாக தெரிவார்னு ஒரு சப்ஜெக்ட் நம்ம பார்த்தாது ஆல்ரெடி. ஆஃப்டர் ஆல் இட் இஸ் அ மாயா, த வேர்ல்ட் இஸ் அ மாயா, இட்ஸ் அ கேம். அவன் ஒரு ரோலில் வந்து விளையாடிட்டு போயிட்டு இருக்கான். இதை உட்காந்துக்கிட்டு நீ வந்து இவன் வில்லன் ரோலில் வர்றான், இல்லை வில்லன் ரோல் இல்லாமல் இப்போ சினிமா எப்படி எடுக்க? அப்படி எல்லாமே நெசசிட்டிப்பா வாழ்க்கைக்கு, அது ஈஸியாக எடுத்துகிட்டு போக வேண்டியதானே என்று அந்த புரிதலாவது வரணும். இல்லை, நான் டெய்லி டெய்லி கத்திட்டு இருக்கேன், வெல்கம் தி டிஃபிகல்டிஸ் தி மோர் யூ ஃபேஸ் லைக் திஸ் நோ. இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது தானே வாழ்க்கைனா என்னென்னு புரிஞ்சுக்கவே வர்றீங்க. எவனாவது நம்ம குரூப்லேயே பிரச்சனையே இல்லாதவங்க ஞானம் கேட்க வர்றாங்களா? யாராவது இருக்காங்களா? அப்படி இல்லையே. ப்ராப்ளம்ஸ் ஆட்டோமேட்டிக்லி ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்குமா அப்படின்னு வரும்போது ஞானம் ஒரு சொல்யூஷனாக இருக்கிறது அப்படின்னு தேடி தானே வர்றோம். அப்போது இவ்வளோ பெரிய ஞானத்தை புரிய வைக்கிறதே இந்த மாதிரி ட்ரபிள்ஸ் தானே. அப்போ வெல்கம் பண்ணு. நான் அவர்களிடம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? உனக்கு பிடிக்கல இல்லை அந்த மாதிரி இருக்கிறது. அப்போ நான் அப்படி இருக்கக்கூடாதுன்னு மட்டும் நினைக்க வேண்டியதானே. அவங்க அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நம்ம யார்? சரி, இதை புரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, மாயா அப்படிங்கிறது வேற லெவல் நாலேஜ். அப்புறம் இட் இஸ் மாயாப்பா, விளையாட்டுப்பா. விளையாட்டில் எல்லாமே ஒரு பார்ட் அண்ட் பார்சலு. இது நெகட்டிவாக பார்க்காத. நீ என்ன ரோல் எடுத்திருக்கியோ அந்த ரோலை பண்ணிட்டு போ. அவன் அவன் ரோலை பண்ணிட்டு போட்டுமே. இதையே நீ பெருசாக உட்காந்துக்கிட்டு அவனை பார்த்தாயினால ஜீரணிக்க முடியல. ஜீரணிக்க முடியலன்னா யாருக்கு லாசு? அவன் அப்படிப்பா அவன் பாட்டுக்கு இருந்துட்டு போயிடுவான். ஜீரணிக்க முடியாமல் உனக்கு தானப்பா வய அல்சர் வரப்போகுது. கடைசியில் கஷ்டப்பட போகிறது நீ தானே. ஸோ இஃப் யூ ஆர் லவ்விங் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட், முதல்ல அடுத்தவனை பாரபட்சம் பாட்டவனை இருக்கலன்னு கடைசியில் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னையே நேசிக்க முடியல. அவனை எப்போ நீ நேசிக்கலையோ அப்போவே உன்னையே நீ நேசிக்கல. ஏன்னா உனக்கு அல்சர் வந்துருச்சுல்ல. இப்போ இந்த அல்சருக்கு காரணம் நீ தானே. அப்போ உனக்கு தானே நீ அல்சரை கொடுத்துருக்க என்று நாம் உணர முயற்சி பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்றேன். வென் வி ஆர் அனேபிள் டு லவ் அவர் செல்ஃப், வாட் இஸ் தி ரைட்ஸ் தட் வி ஹாவ்? அதாவது நமக்கு என்ன உரிமை இருக்குங்க இன்னொருத்தரை பிளேம் பண்ணுறதுக்கு? எங்கிட்டயே இன்னும் லவ் வரல, அப்போ இன்னொருத்தன்ட்டே என்ன லவ் வந்திருக்கும்? அப்போ உங்ககிட்டையும் லவ் இல்லை, இன்னொருத்தன்ட்டையும் லவ் இல்லை, பின்னா வந்து இன்னொருத்தனை வந்து பிளேம் பண்ணுறதுக்கு மட்டும் வந்துட்டியா அப்படின்னு தான் கேட்க வேண்டியது இருக்கு. சரியா? ஸோ தேர்ஃபோர்
ஒரு முழுமையான ஞான சாதகனுக்கு இது ஒரு பெரிய ப்ராப்ளமாகவே இருக்கக்கூடாது. இன்ஃபேக்ட் அவங்க அப்படி இருந்தாங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இறைவன்கிட்ட ப்ரே பண்ணுங்கள். நீங்கள் உண்மையிலேயே உங்கள் கண்ணுக்கு அப்படி தெரியுது அப்படின்னு சொன்னால் ஐயோ அவர்கள் அறியாமையை போக்கிவிடு. எப்படி ஏன் வருவாங்க அவங்க? பரபட்சம் ஃபஸ்ட்டு ஆன்சர் சொன்னாங்க இல்லையா, தீபிகா சொன்னாங்க, ஒன்லி இஃப் தே ஆர் இன் அன் அடிக்ஷன் தி வில் ஷோ ஏ பார்சியாலிட்டி. இப்போ ரெண்டு குழந்தைகிட்ட ஒரு குழந்தைய ரொம்ப பிடிக்கும், இன்னொரு குழந்தைய பிடிக்காது அப்படின்னு சொன்னால் இந்த குழந்தைக்கு நிறைய வேலை சொல்லுவோம், அந்த குழந்தைக்கு வேலையை சொல்ல மாட்டான். அப்போது த பார்சியாலிட்டி கம்ஸ் பிகாஸ் ஆஃப் தி அடிக்ஷன் ஓன்லி. அப்போது அந்த அடிக்ஷனை அவங்கள அப்படி படுத்திருச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இறைவா அவர்களுக்கு அந்த அடிக்ஷனை தூக்கு. அடிக்ஷனில் இருக்கிறவன் டேஞ்சரஸ், ஏங்க அவனே கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், அவனை நினைச்சு நீ ஏன் கஷ்டப்பட்டுருக்க? கஷ்டப்படுறவனை பார்த்தா ஆறுதல் தானப்பா சொல்லணும், இல்லைன்னா அவனுக்காக ப்ரே தானே பண்ணணும். கஷ்டப்படுறவனை பார்த்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிற அவன் பாரபட்சம் காட்டுறான்னாலே உள்ளுக்குள்ள அடிக்ஷன் இருக்கா இல்லையா? அப்போது அந்த ஒரு மனசாட்சியை மீறி வேதனையோடு தான் அவன் அதை செய்து கொண்டிருக்கின்றான். அப்படி ஒரு பீப்புள்ஸ் ஹூ ஆர் கமிட்டிங் மிஸ்டேக்ஸ் யூனோ அவுட் ஆஃப் தட் இக்னரன்ஸ் தே ஆர் டூயிங்னு புரிஞ்சுக்கிட்டு அதனால் அவங்க கர்மாவை வேறு வளர்த்துட்டு இருக்காங்க, அந்த கர்மாவை வேறு அனுபவிக்க போகிறாங்க. அவ்வளோ வரான ஒரு விஷயத்தை நீ வந்து அந்த மாதிரி பார்த்த அப்படின்னு சொன்னால் ஒரு பரிதாபம் தான் நீங்கள் பெற வேண்டுமே தவிர அதை விட்டு வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வெறுத்த மாத்திரத்தில் நாமும் பாரபட்சத்தை மிஸ் பண்ணி அதாவது நாமளே ஒரு பாரபட்சம் காட்டுறவெல்லாம் மாறிடுறோம் அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேங்க அப்படின்னு சொன்னால் ஐ டோன்ட் திங்க் தேட் திஸ் விஷயம் ஒரு பெரிய விஷயமாக இருக்கும்னு தோணலை. அதனால் இதெல்லாம் ஒரு யார்ட் ஸ்டிக்காக வச்சுக்கோங்க. நமக்கு எங்கெங்கெல்லாம் அந்த வெறுப்பு வருது, பாரபட்சம் பார்க்க எனக்கு தெரியல அப்படின்னா நான் அவ்வளோ பாரபட்சத்தில் இருக்கேன் அப்படின்றத நம்ம யார்ட் ஸ்டிக்காக வச்சு புரிந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன்.